நம்ம பசியார உணவுடுக்க அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் வாழ்வியல் முறைகளை சிறப்பிக்கின்ற வகையில் இந்த தைப்பொங்கலை மக்கள் வந்து வெகு விமர்சையாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தை திருநாளை தைப்பொங்கலை முடக்கூர்ச்சி அருகே உள்ள பிகேபி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த குழந்தைகள் வந்து கொண்டாடினாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக அந்த வெள்ளை வேஷ்டி கட்டி கலர்ஃபுல்லாக சட்டை போட்டு பட்டுப்பாவாடை அணிந்த பெண்கள்லாம் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை நம்ம சேனலில் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் பார்க்கும்போது வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல நல்ல தகவலை தொடர்ந்து நம்ம ஈரோடந்தாஸ் வீலாக்ல பார்க்கலாமுங்க. இப்போ தை திருநாளை கொண்டாடலாம் வாங்க இந்த குழந்தைகளோட சேர்ந்து. வணக்கங்க, ஈரோடந்தாஸ் வீலாக் யூடியூப் சேனல் சரி, ஃபேஸ்புக் பேஜ்லையும் சரி, நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தைப்பொங்கலை பார்க்க போறோம். சரி, ஈரோடந்தாஸ் வீலாக் எங்கே தைப்பொங்கலை கொண்டாடுன்னு கேட்டிங்கன்னா பிகேபி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் கொண்டாடுது. அதாவது என்னன்னா பொங்கலோட சேர்ந்து அவங்களும் அப்படியே பயணிக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைகளையும் பார்க்கும்போது தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாட்டை அப்படியே கொண்டு வந்துருக்கிறாங்க. தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரத்தில் வேஷ்டி சட்டை, எல்லா திருவிழாவுக்கும் நம்ம புது துணி எடுத்து பட்டாடை எடுத்துக்குவோம். குறிப்பாக இந்த தமிழர் திருவிழாவுக்கு தான் இந்த வெள்ளை வேஷ்டி கட்டி நம்ம பிடிச்ச கலரில் சட்டை போட்டு பட்டு பாவாடை பட்டு சீலை கட்டி குழந்தை வர்றதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அம்சமாக இருக்குது. அதை தான் நம்ம சேனலை பதிவு பண்ணியிருக்கிறோம். பிகேபி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியோடு சேர்ந்து நாமளும் தைப்பொங்கலை கொண்டாடலாம் வாங்க. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே உள்ள கல்யாணிபுரத்தில் அமைந்துள்ள பிகேபி கல்வி நிறுவனங்கள், இந்த பிகேபி கல்வி நிறுவனம் சார்பாக பொங்கல் விழா வருடந்தோறும் மிகச்சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் இன்று பொங்கல் விழா சிறப்பாக துவங்க இருக்கிறது. நன்றி தெரிவிக்கிறதா மகிழ்ச்சின்னு சொல்றாங்க, புரியுதா? உழவர்கள் எல்லாம் வந்து சூரியனுக்கும் விலங்குகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடும் திருநாளை தான் பொங்கல் திருநாள் என்று சொல்கிறோம். எத்தனை பேர் காலையில் எழுந்திரிச்சோன்னு சூரியனை கும்பிடுங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னையும் சூரியனை பார்த்து நம்ம கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லா பழக்கம். இப்போ யோகா மாமல வர்ற மூலமே நம்ம சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நல்ல பழக்கங்கள் எல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து கடைபிடிச்சா தான் நீங்கள் பெரியவங்களானீங்கனாலும் அதே பழக்கத்தை பின்பற்ற முடியும். பொங்கல் வைக்கிறதா என்னன்னு தெரியுமா? பார்த்துருக்கிறீங்களா? தெரியுமா? இப்போ பொங்கல் வைக்கிற வயது கிடையாது. அம்மா வைக்கிற பொங்கலை வந்து நீங்களாம் எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் இப்போருந்தே, புரியுதாதாம்மா? அதனால் இந்த இப்படி நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர்த்தோடு தான் இருந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ வந்து எல்லா நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்கூலு 2200 பேரும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது வந்து எப்போவுமே நம்மளுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஒரே தருணத்தில் இவ்வளவு பேர் கூடி நாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி என்றென்றும் உங்கள் இந்த வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமாகவும் நம்மளோட அன்பையும் பகிர்ந்து வாழ்வில் எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ பிகேபி கல்வி அறக்கட்டளையின் சார்பாக மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து ஆசிரியர் மக்கள், ஆசிரியர்களா பணியாளர்கள், அனைவரும் சார்பாக அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரம் இந்த நிகழ்வுகளே கடந்த தை திருநாளாம் இந்த பொங்கல் விழா மிகச்சிறப்பாக ஒவ்வொரு வருடம் கொண்டாடப்படுகிறது வழக்கம். அந்த வகையில் தற்போது நமது கல்வி நிறுவனங்களின் கல்வி அறக்கட்டளை ஆலோசனை குழு உறுப்பினர் திருமதி திலகவதி அருண் அவர்கள் மற்றும் பொதுமக்கள், பெற்றோர்கள், சிறப்பு விருந்தினர்கள், மாணவ மாணவியர், ஆசிரியர் பெருமக்கள், பத்திரிகை அன்பர்கள் ஆகியோர் அனைவரையும் வருக வருக என
கல்வி நிறுவனம் சார்பாக வரவேற்கின்றோம். பூஜை நடைபெறுகிறது. சேனலை பார்த்துருப்பீங்க, ஒரு அற்புதமான ஒரு தைத்திருநாள் தைப்பொங்கலை பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கலாம். ஃபேஸ்புக் பேஜாக இருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் சேனல் நம்ம ஈரோடு நந்தாஸ் வீலாக் யூடியூப் சேனலாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நல்ல நல்ல பயனுள்ள தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.